ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் திரும்பவும் அணு வந்துட்டாங்களே அப்படின்ற சந்தோஷத்தில் தலைக்கால் புரியாமல் ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, அணுவை தூக்கிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த அபி ராகவ் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் இவங்களோட சந்தோஷத்தை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ் ஆகாஷ் இறக்கி விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, இறக்கி விடுறாங்க. ஐயோ ஒன்று நீங்கள் போகாமல் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கிட்ட ரொம்பவே இறங்கி பேச முயற்சி செய்ய அணுவை என்ன பண்ணுறாங்க, ஆகாஷ் கிட்ட சாரி ஆகாஷ் நானும் வந்து ஏதேதோ பண்ணிட்டேன், மனசை நான் நிறையவே கஷ்டப்படுத்திட்டேன், உங்கள் மனசை நோக்கடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆகாஷை பார்த்து ரொம்பவே எமோஷனலாக பேசுகிறத பார்த்து அபி என்ன பண்ணுறாங்க, இப்படியே போனால் கண்டிப்பாக ஆகாஷ் கிட்ட அணு ஏதாவது வளரி வச்சிட போறா அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, குட்டி பாஸ் அதான் வந்துட்டாங்கல்ல உங்க அணு, அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர பாக்குறாங்க. அடுத்ததான் என்ன பண்றாங்க, அணு வீட்டுக்குள்ள வராங்க. அணு உள்ள வரத பார்த்த பாட்டிமா பயங்கர சந்தோஷப்படுறாங்க, அணு நீ அணு திரும்ப வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அஞ்சலி, அணு நீ திரும்ப வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அணு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது அணு அணு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்புறம் முரளி இவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்ததுக்கப்புறமா காத்திருந்த அதிர்ஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அணு வந்ததுதான். என்ன இது இப்ப திரும்ப வந்து நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியா பார்க்க, ஆனா அணு நீ போகலையா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் கேட்க, இல்ல அத்தை நான் போகல அப்படின்றாங்க. ஃப்ளைட் ஏதாவது மிஸ் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க, இல்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மத்தவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அணுவுக்கு நான் பேசி புரிய வச்சுட்டேன், அணு இனிமேல் இங்கதான் இருக்க போறா, எங்கேயும் போக போறது இல்ல அப்படின்னு சொல்றது கேட்டு பயங்கர கடுப்பாக்கி போறாரு முரளி. என்ன இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முரளி சுந்தரி ரெண்டு பேருமே பார்த்து ஜாடமாடியா பேசிக்கிறாங்க, என்னடா இது திரும்ப வந்து நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே முரளி, எனக்கு ஒன்னும் புரியலையத்தை அப்படின்னு சொல்றாரு. ஆகாஷோடப்பா பார்த்துட்டு நானும் இதை தான் எதிர்பார்த்தேன், நீ போகக்கூடாதுதான் நினைச்சேன், ஏன்னா ஆகாஷ் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியா சந்தோஷமா வாழணும் அதுதான் என்னோட ஆசையும் கூட, ரெண்டு பேரோட வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த சுந்தரி பயங்கர கடுப்பாக்கி போறாரு, இவர் வேற எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி குட்டி பாஸ் கிட்டையும் குட்டி பாஸ் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி நீங்க நடந்துக்கோங்க, அப்பதான் அணுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் அணு பார்த்தா அபியும், அணு நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, எதையும் வந்து யார்கிட்டயும் மூச்சு கூட விடாத, குறிப்பா வந்து ராகவுக்கு தெரியவே கூடாது, எல்லாம் அப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு நினைச்ச முரளி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது, யார் இந்த வேலையை பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது, நல்ல தயவு செய்து எல்லாம் வந்து பக்காவா நடந்துக்கும் அப்படின்றாங்க. சரி அபி நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அணு ரூம் குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் சுந்தரி முரளி ரெண்டு பேரும் பயங்கர குழப்பத்தோட பேசிட்டு இருக்காங்க, எப்படி இதை நினைச்சு எப்படி அணு திரும்ப வந்தா அப்படின்ற மாதிரி. இதுதான் ராகவ் அபி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க, பரவாயில்ல எப்படி அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, எப்படி நான் தானே அணு கன்வின்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்ல, இதை கேட்டு அபி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ நீங்க தான் கன்வின்ஸ் பண்ணீங்களா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது யார் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும், எனக்கு என்னவோ அந்த முரளி மேலே தான் சந்தேகமா இருக்கு, இதை கண்டுபிடிச்சி கூடிய சீக்கிரமே எல்லாருடையும் ஒரு குற்றவாளி அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க அபி. அடுத்ததா தீபாவளி வரப்போறது அப்படின்றதுனால ஸ்வீட் பலகாரங்கள்லாம் வந்து செய்யறாங்க வீட்டில், அது மட்டும் இல்லாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தீபாவளிக்கு. ராகவ் ஆகாஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் அபி அணு இவங்க ரெண்டு பேரும் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டும் சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ராகவ் மாருக்கு, அதுக்கப்புறமா அஞ்சலி சொல்றதன் பேர்ல ஒத்துக்கிறாரு ராகவும். ஒரு பக்கம் அணு ஆகாஷ்க்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுறாங்க, இதனால ஆகாஷ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. இன்னொரு பக்கம் அபி ராகவுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாடி விட பாக்குறாங்க, அந்த சமயத்துல ரொம்பவே திமிருத்தனம் பிடிச்சதுனால உங்களை என்ன பண்ணனு பாருங்க, பச்சைத்தனை எடுத்து உங்க தலையில ஊத்துறேன் அப்பதான் நீங்க அடங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, திடீர்னு வந்து ராகவுக்கு பச்சைத்தனை எடுத்து ஊத்த ரொம்பவே வந்து திணறி போறாங்க, குளிர்ல நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராகவ் அபியோட கைகளை எடுத்து என்ன பண்றாரு, அவரோட கன்னத்துல வச்சுக்கிறாரு, குளிர் தாங்க முடியாம மெய் மறந்து போறாரு அபிய பார்த்து. இது எல்லாத்தையும் பார்த்த முரளி பயங்கர எரிச்சல் அடைறாரு, ஐயோ அபி நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்படையது மட்டும் இல்லாம இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சலோட வந்து நினைச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா அபி எப்படி முரளிக்கு பழைய ஞாபகங்கள் எதுவும் மறந்து போல பழைய நினைவோட தான் இருக்காரு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.